பொது தமிழ் இலக்கியம் 25-25 ரெண்டு ரெண்டு வீடியோஸ் பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 பேலன்ஸ் ஒரு 40 questions இருக்குது. பேப்பர் இருக்குது, பேப்பர் கட்டிங், அதையும் பார்த்துடலாம். மீதியெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. மனோன்மணியத்தில் இடம்பெறாத கதை மாந்தர் சுதமதி, ஜீவகன், மனோன்மணி, குடிலன், இவங்கெல்லாம் மனோன்மணியத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள். சுதமதி இடம்பெறாது. வீரமாமுனிவர் இயற்றிய அடைக்கல மாலை அப்படின்றது வந்து செய்யுள் நூல். காவடி சிந்து இயற்றிய அண்ணாமலையார் வாழ்ந்த காலம் கிபி 1861-1899 பொறுத்துக. சுந்தர தோழமைநெறி சகமார்க்கம் திருநாவுக்கரசு. சுந்தரர் வந்து தோழமைநெறி சகமார்க்கம் அல்லது யோகமுறை. திருநாவுக்கரசர் தொண்டு நெறி தசா மார்க்கம் அல்லது அடிமை மார்க்கம். சம்பந்தர் கிரையை என்னும் சத்புத்திர மார்க்கம். கிரையை என்னும் சத்புத்திர மார்க்கம். மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம் அல்லது மாணவ மார்க்கம். பொறுத்துக. நூல்களுக்கு உரை எழுதியவர்கள் பார்ப்போம். 4000 திவ்ய பிரபந்தம் பெரியவாச்சான் பிள்ளையில் நூல் எழுதி உரை எழுதியிருக்காரு. திருக்குறள் கவி பெருமாள், தொல்காப்பியம் நா கருணாநிதி, வீரசோழியம் பெருந்தேவனார். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்கார். திருக்குறளுக்கு கவி பெருமாள், தொல்காப்பியம் நா கருணாநிதி, வீரசோழியம் பெருந்தேவனார். திருமுருகாற்றுப்படை, அதில் உள்ள அடிகள் எத்தனை அடிகள்னு பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை 317 அடிகள், சிறுபானாற்றுப்படை 269 அடிகள், முல்லைப்பாட்டு 103, அதற்கு நேரே பொருத்திருக்காங்க. நெடுநல்வாடை 588, மலைபடுகடாம் 583. இன்னொருக்கா பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை 317 அடிகள், சிறுபானாற்றுப்படை 269, முல்லைப்பாட்டு 103, நெடுநல்வாடை 188, மலைபடுகடா 583. மனிதனுக்கு மனிதனாக வாழ மனிதனுக்கு மனிதன்குரிய அறிவுரைகள் என அமைந்த நூல் எது? திருக்குறள். பண்டைய தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு இவற்றை அறிய உதவும் நூல் எது? குறுந்தொகை. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் எவர்? ராமலிங்க அடிகளார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் வேறு பெயர் இவைகளில் எவை சரி, எது சரி? அறவிலக்கியம், உத்தரவேதம், வான்மறை, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, இந்த நான்குமே சரி. இப்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அதை மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. புது புக்கிலலாம் இருக்குது. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் இதில் பொருந்தாதது எது? பைந்தமிழ் இலக்கிய காப்பியம், உரையேட்ட பாட்டுடை செய்யுள், நாட்டிய காப்பியம், இசை நாடகமே கதையின் உருவாக்கம். இதெல்லாம் வேறு பெயர்கள். இதில் பொருந்தாதது நாட்டிய காப்பியம். பைந்தமிழ் காப்பியம், உரையேட்ட பாட்டுடை செய்யுள், இசை நாடகமே கதையின் உருவாக்கம், இவை சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். குமரகுருபர நூல்களில் எது தவறு சரி? மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், மேகவிருந்து, கந்தர் கலிவெண்பா, இது நான்கு அனைத்துமே சரி. புறநானூறு நூலின் வேறு பெயர்களில் தவறானவற்றை எழுதுக. தமிழ் இலக்கியம் அப்படின்றது தான் தவறானது, மற்ற மூன்றும் சரி. தமிழர் வரலாற்று களஞ்சியம், தமிழரின் சிறந்த கருவூலம், புறப்பொருள் இலக்கியம், இதெல்லாமே புறநானூற்றுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். தமிழ் இலக்கியம் தவறு. ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து இறைவனை பாடிய நூல் எது? தெய்வ மணிமாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து இறைவனை பாடிய நூல் எது அப்படின்னா தெய்வ மணிமாலை. தொடர்பும் நூலும் அறிக, வரிது நிலைய காயமும் புறநானூறு, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று பத்து, அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை,
செம்புளப்பெயர் நீர் போல குறுந்தொகை. சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் சீத்தலை சாத்தனார். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த நாடகத்தை குறிப்பிடுக. ராஜதண்டனை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த நாடகத்தை குறிப்பிடுக. ராசதண்டனை. செம்புளப்பெயர் நீர் போல என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இப்போ தான் மேட்சிங்கில் பார்த்தோம், மறுபடியும் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்குது. செம்புளப்பெயர் நீர் போல என்னும் அடி இடம்பெறும் நூல் வந்து குறுந்தொகை. அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் தான் அறத்துப்பாலின் இயல்கள். பரணி என்று நாள் மீன் காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது என்று கூறியவர் உவே சாமிநாத ஐயர். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்னும் நூல் 10 பருவங்களில் எந்த பருவத்தை சார்ந்தது? செங்கீரை பருவத்தை சார்ந்தது. கதிர் நாட்டு அரசி கண்ணுக்கினியால். கதிர் நாட்டு அரசி கண்ணுக்கினியால். சொல் பொருள் சுவடி. சுவடினா நூல், வெய்யோன்னா கதிரவன், செட்டு சிக்கனம், சிந்தை உள்ளம். தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் வந்து வரதநஞ்சய பிள்ளை. தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் வரதநஞ்சய பிள்ளை. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. உள்ளுரை இறைச்சி இரண்டையும் எவ்வாறு அழைக்கலாம்? உள்ளுரை இறைச்சி இரண்டையும் எவ்வாறு அழைக்கலாம்னா குறிப்பு பொருள் உத்தி. உள்ளுரை இறைச்சி அப்படின்றத குறிப்பு பொருள் உத்தி. உன் வன்மை இல்லை வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை நோ செருணர் இன்மையால். மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது? கோசல நாடு. நான்கடி சிறுமையும் எட்டடி பெருமையும் உடைய ஆசிரிய பாக்களாகிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா குறுந்தொகை. 4-8 குறுந்தொகை. மறுவில் தூவி பாடலில் வெளிப்படும் முன்னோர் நம்பிக்கை யாது? காக்கை கரைந்தால் உறவினர் வருவார் அப்படின்றது தான் மறுவில் தூவி. பொறுத்தலின் எது நன்று? மறத்தல். அதாவது பொறுமையாக போகிறத விட எது நல்லது அப்படின்னா அந்த நடந்த விஷயங்களையே மறந்துடுறது தான் நல்லது. மறத்தல். மாதவி காணல் வரி பாடல் பாடியது இந்திர விழாவில். மாதவி காணல் வரி பாடல் எப்போது பாடினாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திர விழாவில். ஆயர்பாடியில் நடந்த கூத்து வந்து குறவை கூத்து. ஏந்தல் தன் மொய் களல் தொழுகிலன். ஏந்தல் யார்? ஏந்தல் தன் மொய் களல் தொழுகிலன் ஏந்தல் யார் அப்படின்னா ராமபிரான். தடுத்த நாயேன் நாயேன் யார்? அனுமன். நாயேன் யார்னா அனுமன். இரட்சணிய யாத்ரீகத்துள் இடையிடையே அமைந்த இசைப்பாடலின் பெயர் தேவாரம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். புறப்புண்ணுக்கு நாணி உயிர் துறந்த சேரமன்னன் பெருஞ்சேரலாதன். குடிமக்கள் காப்பியம் என்னும் இலக்கிய திறனாய்வு நூலை படைத்தவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பொறுத்துக. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆதி கவி வால்மீகி, திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், தேசிய கவி பாஸ்கரதாஸ் கொடுத்துருக்காங்க, அது தவறு. சித்திரக்கவி பரிதிமார் கலைஞர் தவறு வந்து 3 மட்டும். தேசிய கவி பாரதியார். காந்தியடிகளின் உரையை மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து திருவிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.